Hi, hello, welcome to Commerce Clarified. So the topic we are going to discuss today is indices. What is meant by indices? அதாவது ஏதாச்சும் ஒரு நம்பர் நம்ம எழுதுவோம், ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் எடுத்துருக்குறோம் அப்படின்னா 5 அப்படின்னா 5 பவர் 2 அப்படின்னு எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பவர் 2 அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இண்டெக்ஸ் நம்பர், இண்டெக்ஸ் ஆஃப் த பவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 5ங்கிறது ஒரு ரியல் நம்பர், பவர் 2 இஸ் அ பாசிட்டிவ் இன்டீஜர். ஓகே, ஸோ அப்போ 5 பவர் 2 அப்படிங்கிற அந்த பவர் 2 அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பவர் ஆஃப் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இண்டைசஸ்க்கு என்னென்ன ஃபண்டமெண்டல் லா பேசிக் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ லா ஆஃப் இண்டைசஸ் இஸ் ஈக்குவல் டு, அதில் நிறைய லா இருக்குது, 5 லா இருக்குது பேசிக்காக. அதில் ஃபஸ்ட்லாம் பார்த்துலாம், ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என். ஸோ டாட் வச்சுருக்காங்க அப்படின்னா அதை வந்து மல்டிப்ளிகேஷனாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம், ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது பேஸ் ரெண்டுமே சேமாக இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது இங்கேயும் ஏ இருக்குது, மேலே இருக்கிற இன்டீஜர்ஸ் மட்டும் இங்கே எம் இங்கே என் வேரியபிள் சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ அது இப்படி இருந்துச்சுன்னா நான் அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா, பேஸ் சேமாக இருக்கும்போது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இன் பிட்வீன் இருக்கும் போது யூ ஹாவ் டு ஆட் த பவர். ஓகே, த ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா இஸ் ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என். இப்போ ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது அதுவும் டிவிஷனில் வரும்போது பேஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு டிடெக்ட் த பவர்ஸ் எம் மைனஸ் என். அது எப்போ அப்படின்னா எம் வந்து என்னை விட கிரேட்டராக இருந்து மட்டும் எம் மைனஸ் என் போட்டுக்கலாம். அப்போ இன்கேஸ் என் இஸ் கிரேட்டர் தென் எம் அப்படின்னா நமக்கு மைனஸில் ஆன்சர் வரும். ஸோ அதனால நம்ம மைனஸில் வரக்கூடாது, நமக்கு எப்போவுமே பாசிட்டிவ் ஆன்சர் வரணும் அப்படிங்கிறனால அதை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஸோ இதே சம் தான், இதே மாதிரி தான் சேஞ்ச் பண்ணுறோம். பட் மைனஸ் இப்போ எம் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த மாதிரி ரூல் வந்து ஒர்க் அவுட் ஆகும். பட் இந்த கேஸ் டினாமினேட்டரில் இருக்கிற பவர் வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து மைனஸ் வேல்யூவில் வரும், மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்டீஜர் வேல்யூவில் வரும். ஸோ அது நெகட்டிவ் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிடுறோம், 1/a(n-m) இஃப் என் இஸ் கிரேட்டர் தேன் எம். ஓகே, நெக்ஸ்ட் லா, ஏ பவர் எம் த ஹோல் பவர் ஆஃப் என். ஸோ இப்போ 5 பவர் 2 த ஹோல் பவர் ஆஃப் 3 அப்படின்னா நம்ம இதை எப்படி எழுதுவோம், 2 × 3 = 6. அப்போ 5 பவர் 6 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ மல்டிப்ளை பண்ணிடுவோம் ரெண்டையும், த ஹோல் பவர் இருந்துச்சு அப்படின்னா பவர் டு த பவரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே சேம் கான்செப்ட் தான், எம் இன் 2 என் மல்டிப்ளை பண்ணி இங்கே பவரில் போட்டுறோம், ஏ பவர் எம் என் எழுதிக்கலாம். ஸோ ஹோல் பவராக இருந்துச்சு அப்படின்னா அதை சிம்பிளிஃபை பண்ணி ஏ பவர் எம் என் அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏபி த ஹோல் பவர் ஆஃப் என் அப்படின்னா, இப்போ ஏ ஒரு வேரியபிள் பி ஒரு வேரியபிள் ரெண்டுமே தனித்தனி ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கும் போது இன் பிட்வீன் எந்த சிம்பிளுமே கொடுக்கல அப்படின்னா வி ஆர் கன்சிடரிங் இட் ஆஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ ஏ பவர் என் இன்டூ பி பவர் என். இப்போ பவர் என் இண்டெக்ஸ் நம்பர் வந்து இட் பிலாங்ஸ் டு ஏ ஆஸ் வெல் அஸ் இட் பிலாங்ஸ் டு பி. அப்போ ஏ பவர் என் இன்டூ பி பவர் என். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் இந்த லாவை. இது எல்லாம் போக ஒரு ஃபண்டமெண்டல் லாவில் ஏ பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இது எப்படி ஏ பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறதுக்கு நம்ம அந்த ஃபஸ்ட் லா இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டலாம். இப்போ ஃபஸ்ட் லா எடுத்துக்கோங்க, இப்போ இங்கே சொன்னோம் இல்லையா ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என், அதுலேயே நம்ம அப்ளை பண்ணலாம். ஏதாவது ஒரு வேல்யூ வந்து 0 வச்சுக்கலாம் பவர் வேல்யூவை. அப்போ இப்போ இங்கே அப்ளை பண்ணுற பாருங்கள், ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் 0, என்னுக்கு பதிலாக நம்ம வந்து 0 எடுத்துக்கிறோம் அந்த இன்டிஜராக, ஏ பவர் எம் ப்ளஸ் என் இல்லையா, அதாவது எம் ப்ளஸ் என் அது வந்து எம் ப்ளஸ் 0 அப்படின்னு நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 0 எதை ஆட் பண்ணாலும் சேம் நம்பர் தான், அப்போ ஏ பவர் எம் தான் வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏ பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1, ஏன்னா சேம் தானே, சேம் வேல்யூ தானே நமக்கு ரிப்பீட் ஆகுது. அதனால் தேர்ஃபோர் a power 0 is equal to 1. Any number which has a power index of 0 is equal to 1. But except 0 to the power 0 க்கு மட்டும் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 1. ஓகேயா, அப்போ எனி வேரியபிள் எனி ரியல் நம்பர்ஸ் விச் ஹேஸ் அ பவர் இண்டெக்ஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1. பட் ஆனால் 0 வந்து 0 பவர் போட்டாங்கன்னா அது வந்து நாட் ஈக்குவல் டு 1. இந்த ப்ராப்ளமை சிம்பிளிஃபை பண்ணலாம், 7 a power 4 × 3 a power 4 த ஹோல் பவர் 2. ஸோ ஹோல் பவர் 2 அப்படின்னா 2 பவர் இண்டெக்ஸ் வந்து இட் பிலாங்ஸ் டு 3 ஆஸ் வெல் அஸ் ஏ. ஸோ ஃபஸ்ட் அதை பிரித்து எழுதிடலாம், 7 a power 4 × 3 power 2 × a power 4 த ஹோல் பவர் 2. ஸோ நம்மளோட ரெண்டாவது ஃபண்டமெண்டல் லா படி பவர் டு த பவராக இருந்ததுன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ 7 a power 4 × 3 power 2 × a power 4 × 2 = 8. ஓகே, இப்போ வந்து இப்போ 7 ஒரு இன்டீஜர் வேல்யூ 3 ஒரு இன்டீஜர் வேல்யூ தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை 3 × 3 3 ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 × 3 = 9 a power 8. ஸோ 7 a power 4 அப்படின்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் இது தனியாக நம்ம இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 7 × 9 = 63
a power 4 into a power 8. So base same are current lame a n base same are the china m plus n rule rule follow panicla. Pa 63 a power 4 plus 8 is equal to 12. Appa 63 a 12. So this is simplified into 63 a power 12. Next problem. 0.0016 the whole power of 3 by 4. When you have decimal values, you have to convert into fraction. If a decimal irukku appadina mag fraction la convert panikalam. Appa point 4 decimal point ku appra 4 digit irukadanaala 16 divided by 10,000 the whole by whole power of 3 by 4. So 16 10,000 irukku appadina nama vande 2 table idhula eduthukalam 2 power 4 appdinu eduthukalam. Inge vande 4 irukkranaala maximum nama inge vande power vande 4 varavachom appdina cancel pandrathukku easy a irukum. Adukaga 2 power 4 is equal to 16. But 10,000 appdina 1 2 3 4 4 zeros irukku. So 10 power 4 into 3 by 4. So appo 4 base la numerator liyum denominator liyum power index number vande same a irukkranaala common a veliye eduthiralam. 2 by 10 the whole power 4 into 3 by 4. So 4 4 cancel பண்ணிடலாம். 2 1 sa, 2 5 sa, 10 so இதையும் cancel பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு வந்து எவ்வளவு வரும் 1 by 5 the whole power 3. 3 times multiply பண்ணிட்டோம் அப்படினா 1 by 125. 5 into 5 25 25 into 5 125. So this is simply 0.0016 power 3 by 4 is simplified into 1 by 125 the value. Next example. இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே ஆப்ஜெக்டிவ் டைப்பில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 17 power 3.5 × 17 power x இஸ் ஈக்குவல் டு 17 power 8. ஹியர் யூ ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஃபார் எக்ஸ். ஸோ இப்போ இந்த ரூல் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி இருக்குது பேஸ் சேமாக இருக்குது 17 17. அப்போ எந்த ரூல் அப்ளை ஆகும் ஏ இன்ட்டு ஏ பார் எம் இன்ட்டு ஏ பார் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் பிளஸ் என். இந்த ஃபண்டமெண்டல் லாயிண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரிஸ் லா வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா பவர் வேல்யூஸை நம்ம ஈக்குவல் டூக்கு அப்புறம் ஆட் பண்ணுறதா எம் ப்ளஸ் என் இஸ் ஈக்குவல் டு 8 இல்லையா. ஸோ அப்போ 3.5 + x இஸ் ஈக்குவல் டு 8 பவர் அதாவது எம் ப்ளஸ் என் வேல்யூ இஸ் 8. ஸோ 8. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 மைனஸ் ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆயிரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4.5. ஸோ தட்ஸ் ஆன்சர். வெரி சிம்பிள். சி ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த லா ஆஃப் இண்டஸ்ட்ரிஸ் எந்த லாவில் அப்ளை ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த லா படி போட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ. இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ கேன் கமெண்ட் மீ.